இன்றைய தினத்தில் ஞான ஸ்நானத்தை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். ஞான ஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்து தந்த கட்டளைகளில் மிக முக்கியமான ஒன்று. இயேசுவை பின்பற்றி வருகிற ஒவ்வொருவரும் அவருடைய வசனத்தின்படி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் மிக திட்டமாய் எதிர்பார்க்கிறார். இங்கே ஞானஸ்நானம் பெற்ற அநேகர் இருக்கிறீர்கள். இந்த நாளிலே நான் இந்த செய்தியை சொல்லும் பொழுது, ஞானஸ்நானம் பெற்ற நாம் அதற்கேற்ற நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். அதில் சரி செய்ய வேண்டியதை நமது வாழ்விலே சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் ஞானஸ்நானம் பெற்றதனால் வந்த பாக்கியம் என்ன என்பதை உணர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். இன்னும் இந்த கர்த்தருக்காக வாழ்வதற்கு சந்தோஷமாய் அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கவனமாய் கேட்டு இந்த நாளில் தானே அந்த ஞானஸ்நானம் பெறுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இதற்கு தான் இந்த பிரசங்கம், இந்த செய்தி. ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது பேப்டிசம், முந்தின காலங்களிலே பிற மதங்களிலும் இப்படிப்பட்ட முழுகுகிறது அல்லது ஸ்நானம் பெறுகிறது மத சம்பந்தமான ஒன்றாக நிகழ்ந்து கொண்டிருப்பது நாம் அறிவோம். எகிப்தியர்கள், பெர்சியர்கள், இந்துக்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள் எல்லார் மத்தியிலுமே இந்த முழுகுதல், மத சம்பந்தமாக ஒரு ஸ்நானம் பெறுதல் இருக்கிறது. அது பல்வேறு நிலைகளில் இருக்கிறது. நம்முடைய தேசத்திலே அதிகமாக புண்ணிய நதிகளிலும் சமுத்திரங்களிலும் போய் அடிக்கடி முழுகுவார்கள். அது அவர்களுக்கு ஒரு வழக்கமாக அந்த மத சம்பந்தமான விஷயமா இருக்கு. பொதுவாக இந்த புற மதங்களிலே இந்த ஸ்நானம் என்பது ஒரு சுத்திகரிப்பு. அப்படி முழுகினால் அவர்களுக்கு ஆத்மீக சுத்திகரிப்பும் எல்லா சுத்திகரிப்பும் வருகிறது என்று நம்புகிறார். இப்படிப்பட்டவைகள் முந்தின காலங்களில் இருந்தே வழக்கத்தில் இருக்கிற ஒன்று. யூதர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் யோவான் ஸ்நாபகனுக்கு முன்பாகவும் கூட இப்படிப்பட்ட முழுகுதல் அல்லது இந்த மத சடங்கு சம்பந்தமான ஒரு முழுகுதல் இருந்ததை பார்க்க முடிகிறது. யூதர்கள் விருத்த சேதனம் பெறுவார்கள், அதுதான் அவர்களுக்கு அடையாளம். ஓய்வு நாள் பிரமாணம் அவருடைய முக்கிய அடையாளத்தில் ஒன்று. ஆயினும் புற ஜாதிகளிலிருந்து யூதருக்குள் வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு இப்படி ஒரு முழுகுதல் சடங்காச்சாரமும் யூதர்கள் கை கொண்டதாக குறிப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக அந்த யூதர்கள் நடுவிலே, இஸ்ரவேலர்கள் நடுவிலே தேவனால் எழுப்பப்பட்ட யோவான் ஸ்நாபகர். யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்தார். அவரிடத்தில் வந்து பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற வைத்தார். அந்த ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக யோவான் கொடுத்தது. யோவானுடைய ஊழியம் முழுவதுமே விழிப்புணர்வு ஊழியம், மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஊழியம். யோவான் கொடுத்த ஞானஸ்நானமும் அப்படிப்பட்டது தான். அது வரப்போகிற இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்கிற ஞானஸ்நானத்திற்கு ஒரு முன்னோடியான ஞானஸ்நானம். அதில் எந்த நாமமும் சொல்லப்படுவதில்லை. அதிலே யோவானிடத்தில் போய் அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணும் என்ற நிலை. இயேசு பெற்ற ஞானஸ்நானம், இயேசுவும் இந்த யோவான் ஸ்நானன் கையில் தான் ஞானஸ்நானம் பெற்றார். அந்த ஞானஸ்நானம் தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கான ஞானஸ்நானம் என்று மத்தேயு 3:13-17 வரைக்கும் நாம் அறிகிறோம். இயேசு சொன்னார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று. நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கும்படியும் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுடைய கையிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று யோவான் 3:22 பார்க்கிறோம். அவருடைய சீஷர்கள் மூலம் அவர் கொடுத்தார் என்றும் அறிகிறோம். இப்படிப்பட்ட நிலையில்தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் என்கிறதை புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு ஒரு அஸ்திபாரமான உபதேச சட்டமாக ஸ்தாபித்தார். அதற்கு அவர் சில கட்டளைகளை ஒழுங்குகளை கொடுத்தார். மத்தேயு 28:18-20 இயேசு கொடுத்த இறுதி கட்டளையிலே நீங்கள் எல்லாரும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இறுதி கட்டளை கொடுத்தார். சீஷர்கள் புறப்பட்டு சென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். இது இயேசுவின் கட்டளை. அல்லேலூயா. ஏன் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம்? இது உங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர்த்து இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரும் சீக்கிரமாய் வரப்போகிறவரும் இந்த முழு மனுக்குலத்தையும் நியாயம் தீர்க்க போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை. அல்லேலூயா. இது உள்ளத்திலே ஸ்ட்ராங்கா இறங்கட்டும். இது ஒரு சபையின் உபதேசம் என்று மட்டும் நினைக்க கூடாது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை. கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். லூக்கா 7:20 இயேசு சொன்னார், பரிசேயர்கள் சதுசேயர்களே, நீங்கள் ஞானஸ்நானம் பெறவில்லை, ஆனால் பாருங்கள், பாவிகளும் ஆயக்காரர்களும் திரளாக வந்து ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். இயேசு சொன்னார், இது கவுன்சில் ஆஃப் காட், தேவ ஆலோசனை. அல்லேலூயா. அவர் கட்டளையாய் கொடுத்தார். அவர் கட்டளையாய் கொடுத்தது பிதாவானவருடைய ஆலோசனை என்று இயேசு வெளிப்படுத்தினார். அடுத்ததாக மத்தேயு 3:15 பார்க்கிறோம், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அப்ப இது தேவ நீதி. தேவ நீதி. அப்ப தேவனிடத்தில் நாம் நீதி பெற வேண்டும் என்றால், நீதிகரிக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக எண்ணப்பட வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். கட்டளைக்கு கீழ்ப்படியணும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும், தேவ நீதியை தரித்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2:38 பெந்தெகோஸ்தே நாள் அன்று பரிசுத்தாவியானவர் முழு வல்லமையோடு வந்து பூமியில் இறங்கின பொழுது அன்றைக்கு பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கத்தை கேட்டு அநேகர் உள்ளத்திலே குத்தப்பட்டார்கள். குத்தப்பட்ட பொழுது அவள் கேட்டார்கள், சகோதரமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ புதிய உடன்படிக்கையினுடைய மக்கள் அனுசரிக்க வேண்டிய அஸ்திபார உபதேசங்களை, சட்டங்களை கர்த்தர் அந்த பேதுரு மூலம் வெளிப்படுத்தினார். அதிலே அப்போஸ்தலர் 2:38-42 வசனங்களிலே அந்த அஸ்திபார உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்பாடு பவுல் மூலமாக எபிரேயர் 6:2 சில காரியங்கள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அஸ்திபார உபதேசங்களில் பார்க்கும் பொழுது 38 அப்போஸ்தலர் 2:38 பார்க்கும்போது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று கூறினார். மனம் திரும்புதல் முதல் உபதேசம், ஞானஸ்நானம் பெறுதல் 2வது உபதேசம், பரிசுத்த ஆவியை பெறுதல் 3வது உபதேசம். அடுத்து விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி பரிசுத்தமாகுங்கள் என்று சொன்னார். அடுத்ததாக அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் எபிரேயர் 6 சொல்லும் பொழுது தேவனை பற்றும் விசுவாசம், கைகளை வைக்குதல், அப்படிப்பட்ட காரியங்களை சேர்த்து சொன்னார். இவைகள் எல்லாவற்றையும், அந்த உபதேசங்களை அறியவும் அந்த உபதேசங்களை கை கொண்டு நடக்கவும் வேண்டும் என்பதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற மக்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களுக்கு
கொடுக்கப்பட்ட மாறாத கட்டளை. அல்லேலூயா. இந்த கட்டளை, இந்த பிரமாணங்களிலே நாம் கீழ்ப்படுகிறவர்களாக கை கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எனவே ஞானஸ்நானம் தேவ கட்டளை, ஞானஸ்நானம் தேவ ஆலோசனை, ஞானஸ்நானம் தேவ நீதி, ஞானஸ்நானம் அஸ்திபார உபதேசத்தில் ஒன்று. ஒன்று பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஞானஸ்நானம் என்பது இயேசுவும் நானும் அல்லது தனி மனிதனும் செய்து கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட், ஒரு மாறாத அக்ரிமெண்ட். இயேசுக்கு எனக்கும் தனிப்பட்ட முறையிலே நான் உமக்காக வாழ்வேன், அவர் நான் உன்னை காலமெல்லாம் காப்பேன், என் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த ஞானஸ்நானம் என்பது. எனவே நான் 5 காரியங்களை சொன்னேன். ஏன் நீங்கள் ஞானஸ்நானம் பெறணும், ஏன் இது முக்கியம், சும்மா ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் சொல்றாங்களே என்ன விஷயம் என்று கேட்டால், இது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை, இது தேவாதி தேவனுடைய ஆலோசனை, இது தேவனுடைய நீதி, இது புதிய ஏற்பாட்டு மக்கள் கை கொள்ள வேண்டிய அஸ்திபார உபதேச சட்டத்தில் ஒன்று, இது இயேசுவுக்கும் அந்த ஞானஸ்நானம் பெறுகிற தனி மனிதனுக்கும் இடையில் நடக்கிற மாறாத நித்திய உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் பதியணும். காணாப்பாடமா சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய உள்ளத்திலே இவைகள் எல்லாம் பதிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து இந்த ஞானஸ்நானத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று விளக்கமாக இந்த ஞானஸ்நானத்தினுடைய உபதேசங்களை சொல்ல விரும்புகிறேன். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த விவரங்களை புரிந்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு உறுதியாக இருக்கும், உங்களுக்கு விசுவாச வர்த்தனைக்கு ஏதுவாக இருக்கும். ஒன்று பேதுரு 3:20-21 நான் சொன்னது போல இது ஒரு கிறிஸ்துவுடன் உடன்படிக்கை செய்தலாக இருக்கின்றது. ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவோடு நாம் உடன்படிக்கை செய்கிற அனுபவமாக இருக்கிறது. இப்ப அந்த வசனத்தை தெளிவாய் வாசியுங்கள். 1 பேதுரு 3:20-21 அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் என்னும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லி இருக்கிறது, ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை, இது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல். இந்த ஞானஸ்நானத்திலே ஏதோ சரீரத்தில் இருக்கிற அழுக்குகள் நீங்குகிறது என்று நினைக்க கூடாது. இது அதற்கானது அல்ல. அதுக்கு தான் டெய்லி குளிக்கிறீங்க, நீராடுகிறீர்கள். இன்னொன்று, மனிதனுடைய சரீரத்தில் படிந்திருக்கிற அக்கிரமத்தின் கரைகளை இது அகற்றும் என்றும் நினைக்க கூடாது. சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் பார்த்துக் கொள்ளணும்னு சொல்லி பைபிளும் சொல்லுகிறது. உலக மனிதர்களும் தாங்கள் செய்கிற பாவக்கிரியைகள் தங்கள் சரீரத்தில் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆகவே இப்படி முங்கி எழும்பினோன்னு அது போயிடும் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த ஞானஸ்நானம் தண்ணீரில் மூழ்கி எழும்புவதினாலே சரீரத்தில் உள்ள அழுக்கோ அல்லது செய்த அக்கிரமத்தினால் சரீரத்தில் உண்டான பாவக்கரைகளோ ஒன்றும் மாறுவது இல்லை. ஆன்மீக அழுக்கு கழுவப்படுமா? இங்கே நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்கணும். ஆவிக்குரிய விஷயத்திலே பாவ மன்னிப்பு என்பது இயேசுவின் இரத்தத்தால் உண்டாகிறது. இதுல நீங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கணும். ஞானஸ்நானத்தின் தண்ணீரால் பாவ மன்னிப்பு வரல,
பாவம் மன்னிப்பு எதனால வருது சொல்லுங்க? இயேசுவின் ரத்தத்தால். அல்லேலூயா. இதுதான் அநேக மற்ற மதத்தினருக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். அவங்க இந்த முழுகுதல் ஸ்நானம் என்கிறதுல அவங்க நினைக்கிறது ஆத்ம சுத்திகரிப்பு உண்டாகு, ஆவிக்குரிய ஒரு சுத்திகரிப்பு, பாவம் மன்னிப்பு கிடைக்குது. சரீரத்திலே அதனுடைய கிரியைகள் அது அழிகிறது. சிலர் சரீரத்தில் சாதா சுத்திகரிப்பை நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒன்றும் இந்த ஞானஸ்நானத்துக்கு விஷயம் அல்ல. அதை நீங்க நல்லா புரியணும். ஞானஸ்நானம் என்பது தண்ணீரில் இறங்கி முழுகி எடுக்கிறது. ஆனால் அந்த தண்ணிக்கும் ஆவியின் கிரியைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. தண்ணீர் ஒரு உலக பொருள். அப்போ இந்த ஞானஸ்நானம் என்பது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல், அது ஆத்மீகத்தில் இருக்கக்கூடிய பாவ அழுக்கையும் நீக்குதலாய் இல்லை. பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்கிற அந்த செயலினாலே பாவம் மன்னிப்பு கிடைக்காது. இயேசுவின் ரத்தத்தால் தான் பாவம் மன்னிப்பு. அதான் ஆண்டவர் முதல்ல மனம் திரும்புதல் என்பதை வைத்தார், இரண்டாவது ஞானஸ்நானத்தை வைத்தார். மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த பாவ மன்னிப்பை நாம் தனி வாழ்க்கையில் பெற்றுக் கொள்ளுகிறதா மனம் திரும்புதல். அல்லேலூயா. அப்ப இயேசுவை நோக்கி நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறோம், பாவத்தை அறிக்கை பண்ணுகிறோம், பாவ மன்னிப்பை கேட்கிறோம். இயேசு அன்றைக்கு சிந்தின ரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் செய்த பலியினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தருகிறார். அல்லேலூயா. நம்முடைய உள்ளம் மறுபுறப்படைகிறது, நம்முடைய உள்ளம் மனம் திரும்புகிறது, புதிய சிருஷ்டியாய் மாறுகிறது, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. மனசுக்குள்ள அது முதல்ல உண்டாகணும். பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேன், இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார். இது வந்த பிறகு ஞானஸ்நானம் பெறணும். அப்போ பாவ மன்னிப்பு என்பது ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு. பாவ மன்னிப்பை பெற்ற நாம் இயேசுவோடு உடன்படிக்கை செய்யணும், அதுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. என் அசுத்த கைகளோடு நான் இயேசுவோடு உடன்படிக்கை செய்ய முடியாது. பாவம் நிறைந்த கைகள், பாவம் நிறைந்த இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவோடு நான் உடன்படிக்கை செய்ய முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள கர்த்தர். அதனால முதல்ல உனக்காக இயேசுவே அந்த பாவ மன்னிப்புக்கானதை சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அதை நீ பெற்றுக்கொள், மனம் திரும்பு. மனம் திரும்பின பிறகு இயேசுவிடத்தில் வந்து கையை கொடு, அதுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. எனவே இது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து, தேவனை பற்றின நல் மனசாட்சி. இதுவரைக்கும் தேவனை பற்றி சரியா தெரியாது, இப்ப அவரை அறிந்து கொண்டேன். அவருடைய குமாரனா இயேசுவின் ரத்தம் என்னை பாவத்திலிருந்து விடுவிக்கும் என்பதை அறிந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது அந்த சரியான நல்ல மனசாட்சி, என இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 சொல்லி இருக்கிறது. அதே போல இயேசுவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கும் என்றும் எபிரேயர்லே தெளிவாக சொல்லி இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவும் அந்த ஆத்மாவின் தராசாக இருக்கக்கூடிய, ஆத்மாவின் நீதிபதியாக செயல்படக்கூடிய மனசாட்சி, அந்த மனசாட்சியும் இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆத்மா என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மெய்யான உள்ளான மனிதன். மனசாட்சி என்று சொல்லும் போது அந்த உள்ளான மனிதனை கைடு பண்ணக்கூடிய, எது தப்பு எது சரி என்று அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த மனசாட்சி. ஆண்டவர் இயேசு ஆத்மாவையும் மனசாட்சியையும் அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல் மனசாட்சி உண்டாயிற்று. சுத்திகரிக்கப்பட்ட ஆத்மா நல் மனசாட்சி. இதோட இந்த நல் மனசாட்சியோடு தான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண போறோம், உடன்படிக்கை செய்ய போறோம். ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெறுதல் என்பது இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஞானஸ்நானம் உடன்படிக்கையில ஒரு அம்சம், முக்கிய அம்சம் என்னன்னா, இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே இயேசுவோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய ஞானஸ்நானம் பெறுகிறவர்களும் உயிர்த்தெழும்புவோம். அல்லேலூயா.
அந்த உயிர்த்தெழுதலில் தான் ரட்சிப்பு நிறைவேறுகிறது. நாம் பெற்ற ஆத்ம ரட்சிப்பு இந்த நாட்களில் நம்முடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி எல்லாம் மறுரூபப்பட்டு கொண்டே வருகிறது. அதான் ஆவியின் மறுரூபம், ஆவியின் ரட்சிப்பு. அடுத்தது இயேசுவின் வருகையிலே இந்த சரீரத்திலிருந்தே ரட்சிப்பு, இந்த மாம்ச மண்ணு மண்ணுக்குரிய தன்மையிலிருந்தே ரட்சிப்பு. அதான் சரீர மீட்பு, ஆத்மீக மீட்பு, ஆவிக்குரிய மீட்பு. அடுத்தது சரீர மீட்பு, இந்த மூணும் நமக்கு கிடைக்க போகுது. முதல்ல ஆத்ம மீட்பை பெற்றிருக்கிறோம், ஆவிக்குரிய மீட்பை அடைந்து கொண்டே இருக்கிறோம், இனி சரீர மீட்பை இயேசுவின் நாளிலே அடைய போறோம். அப்போ அந்த ரட்சிப்பு, அதற்கு நம்ம இப்பவுமே அஷூரன்ஸ் கொடுக்கிறது, நீ ரட்சிக்கப்படுவாய், நீ உயிர்த்தெழும்புவாய். இதை அந்த ஞானஸ்நானத்தில் நம்ம உடம்படிக்க பண்ணும் பொழுது, ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் பாருங்க, இயேசு உங்களுக்கு கைப்பிடிச்சு உங்களுக்கு அந்த அஷூரன்ஸை கொடுத்திருக்கிறார், வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். என்ன? நீயும் கடைசி நாளில் உயிரோடு எழும்புவாய், நீயும் இந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். அதான் சொல்லி இருக்கு. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. அல்லேலூயா. அந்த பெரிய நம்பிக்கை அது நமக்கு தந்து நம்மை இந்த ஆத்மீக ரட்சிப்புக்குள் உறுதிப்படுத்தி நிறுத்துகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் இந்த காரியத்தை புரிந்து கொண்டவர்களாக ஞானஸ்நானம் பெற வேண்டும். அல்லேலூயா. இதுல இன்னும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. நோவா பேழையிலே எட்டு பேராகிய சிலர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது என்று சொல்லியிருக்கு. அப்ப அந்த பேழையிலே அன்றைக்கு சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து காக்கப்பட்டதுக்கு இந்த இப்பொழுது நாம ஒவ்வொருத்தரும் எடுக்கக்கூடிய ஞானஸ்நானத்தை ஒரு ஒப்பனையாக சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். இதிலே நாம் பார்க்கும் பொழுது எப்படி அந்த பேழைக்குள் பிரவேசித்த எட்டு பேர் மட்டும் ஜலப்பிரளயத்துக்கும் தண்டனைக்கும் தப்பினார்களோ, அதே போல இன்றைக்கு ஞானஸ்நானத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் மாத்திரமே வரப்போகிற நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் தப்பித்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் பெற்ற மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், வரப்போகிற நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் நாம் விலக்கி தப்புவிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அழகான உடன்படிக்கை ஆண்டவர் நம்மோடு செஞ்சிருக்கிறார், நாம் கர்த்தரோடு செய்திருக்கிறோம். இதை செய்யாதிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நான் ஒவ்வொரு குறிப்பை சொல்லும் பொழுது நல்லா புரிந்து கொண்டு இன்றைக்கே இதை செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை நீங்கள் இன்றைக்கே எடுத்துக்கொள்ளுவீர்களாக. இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த எட்டு பேர் பாருங்கள், அவர்கள் பேழைக்குள்ளேயே இருந்து அவர்கள் ஜலப்பிரளயத்தின் முடிவிலே புதிய பூமியிலே வந்து கால் வைத்தார். அதே போலதான் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானத்தினாலே உடன்படிக்கை செய்து உள்ளே வருகிறவர்கள் இனி என்றென்றும் கிறிஸ்துவோடு வாழ்ந்து கடைசியிலே நாம் ஆண்டவர் இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த புதிய எருசலேமிலே நாம் பங்கடைவோம். அல்லேலூயா. ஆயிரம் வருட அரசாட்சியில் இந்த பூமியிலே இயேசுவோடு இருப்போம், அதற்கு பிறகு புதிய எருசலேமிலே இயேசுவோடு இருப்போம். அன்றைக்கு எப்படி அந்த எட்டு பேர் மாத்திரம் கீழ்ப்படிந்தவர்கள், பேழைக்குள் போனவர்கள் புதிய பூமியை சுதந்திரித்தார்களோ, அதே போலதான் இன்றைக்கும் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டு ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதும் பின்பு ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறுவதும் கடைசியில் புதிய எருசலேமிலே பிரவேசிப்பதும் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நோவா காலத்து பேழை சம்பவத்தோடு இந்த ஞானஸ்நானம் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, அப்ப முதலாவதாக நான் சொன்னது ஞானஸ்நானம் என்பது இயேசுவோடு செய்கிற நல்மனசாட்சியின் ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளாதவர்கள் இதை செய்து கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கை செய்திருக்கிறவர்கள் இந்த உடன்படிக்கையின் மேன்மையை நினைத்து சுத்தமாக வாழ வேண்டும். ஒரு கணவனோடு நீங்கள் உடன்படிக்கை செய்தால்
அந்த கணவனுக்கு கடைசி வரை உண்மையா இருக்கிறீர். கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, கணவனை விட்டு பிரியக்கூடாது, கணவனை விட்டு விலகக்கூடாது. அந்த மைக் ஒன்று கொடுங்களேன், அடுத்த மைக் கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலகக்கூடாது. அப்ப பாருங்கள், இப்படி ஒரு உலகத்திலே ஒரு விவாக உடன்படிக்கை எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டும்? கடைசி மூச்சு வரைக்கும். அதை விட அதிகமானதுதான் கிறிஸ்துவோடு நாம் செய்த உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையிலே கடைசி மட்டும் உத்தமர்களாய் உண்மையா இருக்கும். தன் புருஷனை விட்டு வேறொருவனை நாடக்கூடாது, தேடக்கூடாது, தொடர்புகள் வைக்கக்கூடாது. இதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள் உடன்படிக்கை செய்தவர்கள், கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்தவர்கள் கிறிஸ்துவாகி அந்த புருஷனை விட்டு உலகம் என்கிற அடுத்த புருஷனோடு அளவளாவக்கூடாது. அல்லேலூயா. எப்பொழுதுமே கர்த்தர் அதை மிக திட்டமாய் சொல்லி இருக்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒருவன் தேவனுக்கும் உலகத்துக்கும் ஒரே நேரத்தில் சிநேகிதனா இருக்க முடியாது. ஒருவன் ஒரே நேரத்தில் உலகத்தையும் சேவித்து தேவனையும் சேவிக்க முடியாது. ரெண்டு எஜமான்கள் உனக்கு இருக்க முடியாது. இதுல கர்த்தர் ரொம்ப கராரா சொல்லி இருக்கிறார். உலகம் என்பது உனக்கு தற்காலிக வாழ்விடம். தற்காலிக வாழ்விடத்தை நேசித்து பற்றி கொண்டு நீ வாழ்வாய் என்றால் உன்னுடைய ஆத்ம மனவாளனை நீ இழந்து விடுவாய். ரெண்டுல ஒரு உறவில் தான் நீ இருக்க முடியும். அப்ப இந்த உலகத்தை பொறுத்த மட்டிலே வாழ்விடத்தை வாழ்விடமாய் மட்டும் வைத்திருக்க வேண்டும். அதை நம்முடைய பற்றாக மாற்றக்கூடாது. அல்லேலூயா. உலக பொருள் வஞ்சிக்கிறது, கவர்ச்சிக்கிறது, இழுக்கிறது, கடைசியில் இயேசுவை விட்டு இழுத்து கொண்டு போய் விடுது. அதான் உலகத்துடைய கவர்ச்சி. பணமா இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், வேற எந்த காரியமா இருக்கட்டும், மண்ணுக்குரியவைகள், அழிந்து போகக்கூடியவைகளுக்கு ரொம்ப கவர்ச்சி இருக்கிறது. அது நம்முடைய மாம்சத்தை கவருகிற கவர்ச்சி, அது ஆவியை கவர முடியாது. ஆனால் தேவனோ நம்முடைய உள்ளான மனிதனை கவருகிற அன்பின் வல்லமை அவர்கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த உலகம் தான் ரொம்ப பயங்கரமாய் கவர்ச்சித்து இழுக்கிறது. நல்ல விசுவாசிகளை, நல்ல ஊழியக்காரர்களை, அதிகமான பணத்தை அள்ளி கொடுத்து உலகம் தன் பக்கமாய் இழுத்து கொள்ளுகிறது உண்டு. பணம் இல்லாத காலத்திலே மக்கள் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பார்கள். பணம் வர வர பணத்துக்கு நேராக மக்கள் திரும்புவார்கள். இது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் சிலருக்கு நல்ல பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருவான். இவரெல்லாம் நினைப்பார்கள் கர்த்தர் தான் தருகிறார் தருகிறார் சொல்லி. கடைசியில் சாத்தானுடைய வஞ்சகம் என்ன? உங்களை ஆசீர்வதிப்பதில் அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. நீங்க நாசமா போகணும்னு தான் அவன் என்னைக்கு நினைப்பான். ஆனா உங்களை அவன் ஆசீர்வதிக்கிறான்னா அர்த்தம் என்ன? உங்களை வஞ்சித்து மொத்தமா விழத்தள்றது, பாதாளத்துக்கு கொண்டு போறது, அது அவனுடைய திட்டம். அதற்காக அவன் என்ன பண்றான்? பணத்தை வாரி கொடுக்கிறான், வாரி கொடுக்கிறான். அப்போ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் தருவது போதும் என்ற திருப்தி மனப்பான்மை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த விதத்திலும் உலகத்தை நேசிக்காதீங்க. உலகத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கிடுங்க. உலகம் பூமி நம்முடைய காலின் கீழே இருக்கட்டும். ஆமென். என்ன, இந்த பூமி ஆண்டவர் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு தான் தந்திருக்கிறார் இல்லையா? எப்பவும் காலு கீழே கரெக்டா வச்சிருக்கணும். அது தூக்கி தலையில வச்சிடக்கூடாது, அது ஆபத்தா முடியும். கொஞ்சமா அது இருதயத்துக்குள்ள நுழைய விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஒரு வாழ்க்கை, இயேசுவை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. இந்த உலகத்துல நான் வாழ்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை பிரியப்படுத்துறது தான் என் வாழ்க்கை, அதுதான் எனக்கு துடியா துடிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் தான் இந்த உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளுக்கு உள்ளத்துல இருக்க வேண்டிய விஷயம். அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, ஞானஸ்நானம் பெற்றவர்களே, கர்த்தருடைய பந்தி எடுக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன? உங்கள் பற்றும் உங்கள் பாசமும் எங்கே அதிகமா இருக்கிறது? உலகத்தை விட்டு விட்டு இயேசுவோடு ஒட்டி ஒட்டி வாழ்வதுதான் பரிசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தின் கட்டுகளை, உலகத்தினுடைய பிடிப்புகளை, உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டு விலகி விட்டு விலகி இயேசுவோடு பற்றி கொண்டு இந்த ப்ராசஸ், இது ஒரு தொடர், ஒரு நிகழ்வு. இது வாழ்க்கையெல்லாம் நடக்கும், அது முடிவிலே வெற்றி பெறும். அல்லேலூயா.
சோ இதிலே நாம் கவனமா இருக்கணும். இன்றைக்கு சிலருக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவை நேசித்த உள்ளங்கள் உலகத்துக்கு நேரா போய் கொண்டிருக்கிறது. சரிப்படுத்த வேண்டும். கொஞ்சம் விட்டா ஒரு அடி சறுக்குன்னா அது ரொம்ப சர்க்கல்ல கொண்டு போயிடும். நம்ம நினைக்கிறோம் சும்மா அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம் பார்ப்போம், அது அப்படி நிற்காது. இந்த சறுக்கல் என்பது அப்படிதான், ஒரு அடி ரெண்டு அடி அப்படி சறுக்கி நிக்கலாம்னு பார்த்தா மொத்தமா கீழே கொண்டு வந்து. இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்கிறது. இந்த நாட்களில் திருந்த வேண்டும். உடன்படிக்கை செய்தவர்கள் உடன்படிக்கைக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுல சில நினைப்பாக அப்படியா அப்படின்னா நான் உடன்படிக்கையே செய்யக்கூடாது, நான் உண்மையா இருந்துகிட மாட்டேன் அப்படி சிலர். இது ஒரு சாத்தானுடைய வஞ்சகம். நீ எல்லாம் பரிசுத்தமா இருக்க முடியாது, பாரு உன் நிலைமை எப்படி, நீ எல்லாம் இந்த மாதிரி வாழ்ந்துகிடுவியா, இந்த பைபிள்ல எழுதி இருக்க மாதிரி நீ வாழ முடியுமா அப்படி சொல்லி இன்றைக்கு பலரை சாத்தான் வஞ்சிக்கிறான். நீங்க பயப்படக்கூடாது, நான் என் முயற்சியினால் பரிசுத்தமாக முடியாது. அல்லேலூயா. யாரும் எந்த ஒரு மனுஷனும் தன் முயற்சியினால் பரிசுத்தமா வாழ முடியாது, வசனத்தை கீழ்படிய முடியாது. ஆவியானவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவோடு பேசி பழகி அவரிடத்திலிருந்து கிருபையை பெற கற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த வாழ்க்கை எளிய வாழ்க்கை. அல்லேலூயா. ஈஸியா வரும் பரிசுத்த வாழ்க்கை. எப்படி வரும்? ஈஸியா வரும். நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டது எப்படி? நீங்க போய் ஒவ்வொரு பாவத்தையும் கழுவி மாற்றினீங்களா? இல்ல, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்தீர்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமென். எவ்வளவு பெரிய விடுதலை அது. அதே மாதிரிதான் இனியும் நம்மளோடு போராடக்கூடிய சகல பாவங்கள், எல்லா போராட்டங்களையும் நாம் ஜெயிப்பதற்கும் அதுதான் வழி. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவர் நீங்க அவர் கையில உங்களை கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். அதான் பரிசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. எனவே தைரியமாக ஞானஸ்நானம் பெறும். சிலர் ஆண்டவரோடு கை கொடுக்கிற உடன்படிக்கையை அசட்டையா எண்ணி போறீங்க, பெரிய தப்பு. மனுஷ வாழ்க்கை மனுஷன் கையில இல்லை, காலதாமதம் செய்யக்கூடாது. சிலர் இந்த உடன்படிக்கையை ரொம்ப ஓவரா அப்படியே சாத்தான் உங்களுக்கு உள்ளத்துல, நீ எல்லாம் அப்படி இருக்க முடியாது, நீ எல்லாம் அப்படி இருக்க முடியாதுன்னு எங்கேயோ உங்களை விட்டு எட்டாத கனி போல ஆக்கி வைத்திருக்கிறான். அதுவும் வஞ்சகம். அதை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், என் பாவத்தை மன்னித்தவர், இனி இந்த பாவங்களிலே விழாமல் வாழவும் எனக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. பாவத்தை மன்னித்த அதே கிருபை தான் பாவத்தை ஜெயித்து வாழவும் எனக்கு உதவி செய்கிற கிருபை. ஆமென். இந்த விசுவாசம் நல்ல தைரியமாக உங்களுக்குள் இருக்கட்டும். இன்றைக்கு இனி இடது போறோம் வலது போறோம் சிந்தியாமல் ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். சரி, இரண்டாவதாக ரோமர் 6:3-5 வரையிலான வசனங்களிலே பார்க்கிறோம். வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோ. கவனியுங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஞானஸ்நானத்திலே நடக்கிற இன்னொரு சம்பவம் என்னவென்றால், கிறிஸ்துவின் மரண சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்படுகிறோம். முதல்ல இயேசுவோடு கைபிடிக்கிறோம், உடன்படிக்கை செய்கிறோம். அடுத்தது அதே ஞானஸ்நானத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னன்னா, தேவன் நம்மை ஞானஸ்நானம் பெறுகிற நபரை கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தின் சாயலிலே வைக்கிறார், இணைக்கிறார். அடுத்தது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கை இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணத்தினால் உண்டான நன்மைகளை அனுபவிக்கிற வாழ்க்கையா, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினால் உண்டான நன்மைகளையும் அனுபவிக்கிற வாழ்க்கையாக, அதான் இணைக்கப்படுது, அந்த சாயல்ல இணைக்கப்படுது. இதுல கிடைக்கிற பலன் அவருடைய மரணத்தினால் உண்டான ஆசீர்வாதம்,
அவருடைய உயிர்த்தெழுதலினால் உண்டான ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் இந்த உடன்படிக்கையிலே இந்த ஞானஸ்நானத்திலே நாம் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே வேளையிலே இந்த ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்களாகிய நாம் இந்த பொல்லாத உலகத்தில் தான் வாழுகிறோம். போராட்டங்கள் உண்டு. கெட்டவனுக்கு போராட்டம் கிடையாது, நல்லவனுக்கு போராட்டம் உண்டு. அப்போ கெட்ட வழியில போகிறவனுக்கு போராட்டம் கிடையாது, அது வாசல் விரிவா கிடக்கும், அப்படியே திரளானவர்கள் போவார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமா இருக்கு, வழி நெருக்கமா இருக்கு, அங்கதான் அவ்வளவு கஷ்டமும் வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பாவத்துக்கு விரோதமாக போராடிதான் சிலுவையிலே மரித்தார். மரண சாயல் அவருக்கு வந்தது. இல்லாட்டா இயேசுக்கு மரண சாயல் வர வேண்டிய அவசியம் என்ன? ஆதாம் பாவம் செய்ததுனால், ஆதாமின் சந்ததி முழுசும் பாவம் செய்ததுனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மரணசாயல் ஏற்க வேண்டிய சூழ்நிலையே வந்தது. அப்ப நாமும் கூட மரணசாயலில் இணைக்கப்படும் பொழுது ஒரு பக்கம் கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டான ஜெயம், ஆசீர்வாதம், சந்தோஷம், மறுபக்கம் இந்த உலகத்துல பாவத்தோடு போராடுகிறதுல நமக்கும் சில போராட்டங்கள், அல்லேலூயா, சில யுத்தங்கள், யுத்தங்கள் உண்டு. பாவம் நம்மோடு போராடும், ஆனால் அது நம்மை மேற்கொள்ளாது. ஏனென்றால் நம் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பிசாசு நம்மோடு போராடுவான், ஆனால் நம்மை மேற்கொள்ள மாட்டான். ஏனென்றால் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. உலகம் நம்மோடு போராடும், ஆனால் உலகம் நம்மை ஒருபொழுதும் ஜெயிக்காது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. மூன்று முக்கிய விரோதிகளை இதுதான் இல்லையா, இவைகளை ஜெயிப்பது. அப்ப பாருங்கள், இந்த பிசாசு அவனுடைய போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், அந்த அபிஷேகம். ஏன்னா சத்ரு வரும்பொழுது ஆவியானவர் என்ன பண்ணுவார்? கொடியேற்றுவார். அவர் தான் யுத்தம் பண்றவர். ஆவிக்குள் இருக்கிற பிள்ளைகள் பிசாசனுடைய சகலவிதமான போராட்டங்களை ஈஸியா ஜெயிக்கலாம். அதே மாதிரி அடுத்து உலகத்திலிருந்து வரக்கூடிய பயங்கர போராட்டங்கள், இழுப்புகள், கவர்ச்சிகள், இதை யார் ஜெயிப்பார்கள்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் பற்றுதலா இருக்கும் போது இந்த உலகம் நமக்கு குப்பையா தெரியும், அதுதான் மேன்மையா தெரியும். அந்த விசுவாசத்தினால இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். அடுத்து மாம்சம், மாம்சத்துலதான் அதிகமா இந்த மூன்றுலையும் பிசாசு பாவத்தை போட்டுதான் கிரியை செய்கிறான். மாம்சம், மாம்சத்தை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவி நம்முடைய மாம்சத்துக்குள்ளேயே வந்து அவர் வாசமா இருக்கிறார். ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப ஆவியின் பலத்தினாலே, நமக்குள் வாழ்கிற பரிசுத்த ஆவியினாலே மாம்சத்தை ஜெயிக்கலாம். எனவே நிச்சயமாக இந்த மரண சாயல் என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் ஜெயம், இயேசு ஜெயித்ததுனால அது ஜெயம், இன்னொரு பக்கம் பாடுகள், மரணம்னாலே பாடுகள். இந்த ரெண்டுலையும் நம்மளை இணைச்சிருக்கிறார். இயேசுவின் ஜெயத்தை பெறுகிறவர்களாய் அதே வேளையில் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்கிற அத்தனை பேருக்கும் போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நாம் சகிக்கிறவர்களாய் ரெண்டுக்கும் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு பலனை தருகிறது. அல்லேலூயா. எனவே ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகளே, இந்த யுத்தத்துக்குள் தான் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் மரண சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு பல வேளைகளிலே போராட்டங்கள் வருகிறது. நன்மைக்காக நீங்கள் அனுபவிக்கிற போராட்டம், கிறிஸ்துவின் நாமத்துக்காக, சுவிசேஷத்துக்காக இப்படி அனுபவிக்கிற போராட்டங்கள் இருக்கிறது. பாவத்தை எதிர்க்கிறதுனால, லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுனால, திருட மாட்டேன்னு சொன்னதுனால, இந்த கொலை திட்டத்துக்கு நான் உங்களோட இணைய மாட்டேன்னு சொன்னதுனால, எல்லாரும் பகைக்கிறான், அவனோடு சேர்ந்து தீமைக்கு கைகோர்க்காததுனால, பாவத்துக்கு உடன்படாததுனால இன்றைக்கு உங்களை சத்துருவாய் அவன் நடத்துகிறான், கொலை செய்ய கூட திட்டமிடுகிறான், அடிக்க திட்டமிடுகிறான், எவ்வளவு தீமைகள். இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற போராட்டம். அல்லேலூயா. எனவே மரணத்தின் சாயலில், இயேசுவின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்பது பாக்கியம். அல்லேலூயா. பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் சரீரத்தில் அடைந்த காயங்கள், இப்பொழுது நான் அந்த அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அத மேன்மை என்று சொல்லுகிறார். ஏன்னா நான் கிறிஸ்துவின் மரண சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். இனி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, மூன்றாம் நாளில் இயேசு உயிர்த்தெழும்பினார். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய நாளில் நானும் உயிரோடு எழும்புவேன். ஆமென். இந்த பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஜெயம்
உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஜெயம், இயேசு மட்டுமே தரக்கூடிய ஜெயம். நாம் ஒரு நாள் உயிரோடு எழும்புவோம், இயேசுவோடு என்றென்றைக்குமாக நாம் வாழ்வோம். ஆமென். அதனாலதான் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இந்த கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் இணைக்கப்படாதவர்கள் இன்றைக்கு தீர்மானம் எடு. இன்னும் ஒரு பிரசங்கம் கேட்கட்டும், இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், செய்யாதீங்க. இதே சபையில் எத்தனையோ முறை எச்சரிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள், இன்னும் எச்சரிப்பு தான் வந்துகிட்டே இருக்கும் நினைக்கிறீங்களா? வேண்டாம், கர்த்தருடைய பொறுமையை சோதிக்காதிருங்க. இது உங்களுக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள், ஞானஸ்நானம் எடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. சரி, அப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழு மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். அப்போ இதில் நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு அனுபவம். இனி பாவத்துக்கு கிரியை செய்ய மாட்டேன், பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், அதாவது பாவத்தை நடப்பிக்க மாட்டேன். இதுதான் அந்த அனுபவம். இன்னொரு அனுபவத்தை இதோடு சேர்த்து சொல்லுகிறார். மூன்றாவதாக கொலோசேயர் 2:12 ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இங்கு கிறிஸ்துவுடன் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுதல் அப்படி சொல்லுது. அங்க மரணம் உயிர்த்தெழுதல் சொல்லுச்சு, இங்க அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதல். மரித்த சரீரத்தை அடக்கம் பண்ணுவார், அதே போல இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணார். இப்ப நாமோ அந்த கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுகிற நிகழ்ச்சியோடு இணைக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம். அப்புறம் உயிர்த்தெழுதலின் நிகழ்ச்சியோடும் இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இப்போ ஞானஸ்நானம் தண்ணீரில் முழுகி எடுப்பதே இதைத்தான் காட்டுது. அந்த மனிதனை தண்ணீருக்குள் ஒரு விசை முழுக்கும் போது அவன் இயேசு கிறிஸ்துவோடைய அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சம்பவத்திலே இணைக்கப்பட்டு விட்டான். இவனையும் அடக்கம் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், தண்ணிக்குள்ள முழுக்கிட்டோம், அடக்கம் பண்ணிட்டோம். அடுத்து அவரை மேல எழுப்புகிறோம் தண்ணீர்ல இருந்து, அதான் அந்த உயிர்த்தெழுந்து வருகிறார். அப்ப அவர் பழைய மனுஷனா அங்க புதைச்சாச்சு, தண்ணிக்குள்ள புதிய மனுஷனா எழும்பி வர்றார். அல்லேலூயா. இதுதான் காட்டுகிறது. திரும்பவும் சொல்றேன், முக்குனதுனால பழைய மனுஷன் புதைஞ்சு போக மாட்டான், அதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை. நான் பேச்சுக்கு சொன்னேன், அதே வேளையில் இது அடையாளமா இருக்குது, அதை காட்டுது. நானும் கிறிஸ்துவோட அடக்கம் பண்ற அந்த காரியத்துல இணைக்கப்பட்டிருக்கேன், இப்ப கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கென்று உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சோ ஒரு புது வாழ்வு, மறுபிறப்பு, புது சிருஷ்டி என்பதை மிக மிக இது உறுதிப்படுத்துகிறது. பைபிள் தெளிவா சொல்லுது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். இதான் ஜலத்தில் மறுபடி பிறக்கிறது. மறு ஜென்மம் முழுக்கினால் சுத்திகரிக்கப்படணும்னு பைபிள் சொல்லுதே. மறு ஜென்மம்னா நியூ லைஃப், புது வாழ்வு, அதற்குரிய முழுக்கு. அல்லேலூயா. எனவே இந்த ஞானஸ்நானத்துல நம்ம வந்து கிறிஸ்துடைய மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் இணைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துடைய அடக்கம் பண்ணுதலோடும் அவருடைய உயிர்த்தெழுதலோடும் கூட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். 4 3:27 உடன்படிக்கை செய்தீர்கள், கிறிஸ்துடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டீர்கள், கிறிஸ்துடைய அடக்கம் பண்ணப்படுதலிலும் உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டீர்கள், 4 கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள், அணிந்து கொண்டீர்கள், தரித்து கொண்டீர்கள். கிறிஸ்துவை ஒரு வஸ்திரம் போல நாம் அணிந்து கொள்ளுகிறோம். ஞானஸ்நானத்திலே நம்முடைய மாம்சத்தை மூடுகிறதற்கு ஒரு வஸ்திரத்தை அணிவது போல நாம் கிறிஸ்துவையே நம்முடைய உள்ளான மனிதனுக்கு வஸ்திரமாக அணிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இனி தங்களுடைய பழைய மாம்ச வாழ்க்கையை, பழைய கெட்ட காரியங்களை ஒன்றையும் வெளிப்படுத்த மாட்டார்கள்,
அவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார்கள், கிறிஸ்துவுடைய தன்மைகளை வெளிப்படுத்துவார்கள், கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுகிறீர்களா? ஞானஸ்நானத்திலே உங்களுக்கு போடப்பட்ட வஸ்திரம் கிறிஸ்து என்கிற வஸ்திரம், அந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். இன்றைக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரர் உங்களில் பழைய மாம்சத்தை பார்க்கிறாரா, மாம்சக்கிரியை பார்க்கிறாரா, அல்லது கிறிஸ்துவை காண்கிறாரா? அல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்திலே உங்களோடு வேலை பார்க்கிறவங்க பழைய மாம்சக்கிரியைகளையும் மாம்ச பேச்சுகளையும் தான் காண்கிறாங்களா? இல்லை என்றால் இப்பொழுது உங்களிலே கிறிஸ்துவை காண்கிறார்களா? சிந்தித்து பாருங்க. ஞானஸ்நானம் என்ற செயல் மட்டும் நம்மை காப்பாற்றாது, அந்த உடன்படிக்கைக்கு கடைசி வரை உண்மையாயிருந்தால் தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஆமென். அப்ப இந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தக்கூடாது, கிறிஸ்துவை இழந்துடக்கூடாது. ஞானஸ்நானம் பெற்று வருடங்கள் ஆகிவிட்டது, இனி வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்க முடியாது, ஒரே ஞானஸ்நானம் போதுமானது. ஆனால் வஸ்திரத்தை இழந்துடக்கூடாது, கிறிஸ்துவை இழந்து விடக்கூடாது. கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கணும், கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. சொந்த வீட்டுக்குள்ள உங்க வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படுகிறாரா, அல்லது பழைய இதுதானா? சர்ச்சில் வரும்பொழுது மட்டும் புதிய மனுஷன், புதிய மனுஷி. ஆனா வீட்டுல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இன்னைக்கு இருக்கிறீங்க. அப்படின்னா அது சரியான ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்பது வாழ்க்கையை மாற்றும், மறு ரூபம், புது வாழ்வு. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சிந்திக்கிறீர்கள், நல்லது, ஆனா கூட கூட ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இவைகளில் சரி செய்யணும். உடன்படிக்கை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா காலமெல்லாம் அவர் தானே கணவர். அதே மாதிரிதான் கையை பிடிச்சாச்சுன்னா இனி நித்தியம், நித்தியத்தில் நித்தியம் வரைக்கும் அவர் தான், இயேசுதான், வேற ஒண்ணு இல்லை. அப்ப இந்த இயேசுவை தான் நம்ம தரிச்சிருக்கணும், இயேசுவை வெளிப்படுத்தணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு உங்களில் அநேகரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மகனே மகளே, இத்தனை பேர் என்னை தரிச்சிருக்கிறாங்க, நீ ஏன் இன்னும் என்னை தரித்து கொள்ளல, நீ ஏன் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல என்று கர்த்தர் பாரத்தோடு உங்களை பார்க்கிறார். உங்க பதில் என்ன சகோதரனே? தம்பி வாலிபு தம்பி, உன் பதில் என்ன? உனக்காக துடிக்க துடிக்க சிலுவையில் மரித்தவர் தன்னை நீ அணிந்து கொள்ளணும்னு விரும்புகிறார். மகளே, உன்னிடத்திலே ஆண்டவரது எதிர்பார்க்கிறார். உனக்கு இந்த உலக ஆடம்பரத்தை அணிகிறதான் பெருசா இருக்கா? உலகத்தில் உள்ள ஆடம்பர டிரெஸ்ஸுகளும் உலகத்தில் உள்ள நகை நட்டுகளும் இதை அணிகிறதுல தான் பெரிய சந்தோஷமா? இல்ல, இன்றைக்கு இயேசுவை நான் அணிய போகிறேன். அல்லேலூயா. இயேசுவை தரித்து கொள்ள போகிறேன். எத்தனை பிள்ளைகள், எத்தனை தம்பிமார் தீர்மானம் எடுக்கிறீங்க? இதுதான் முக்கியம் வாழ்வில், மற்றதெல்லாம் போயிடும். நகை எத்தனை நாளைக்கு நிற்கும், பணம் எத்தனை நாளைக்கு நிற்கும், விலை உயர்ந்த வஸ்திரங்கள் அல்லது ஆடம்பர வஸ்திரங்கள் என்ன தரும் அவைகள்? வேணா நாலு பேர் சூப்பரா இருக்கு அப்படின்னா, அதனால என்ன கிடைச்சு உங்களுக்கு? என்ன சூப்பரா இருக்கும்? இயேசுவின் வருகையில சூப்பரா இருக்குமா? தோத்திரம், அதை யோசிக்கணும். அன்னைக்கு நாம சந்தோஷமா இயேசுவோட நிக்கணும், அதுதான் சூப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தை நம்பி ஓடாதீங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்க வசனம் படிச்ச பிள்ளைகள், உங்களுக்கு நல்லா தெரியும் உலகம் என்ன செய்யும். சபையில நீங்க சின்ன பிள்ளையில இருந்தே வர்றீங்க, உங்களுக்கு தெரியுது வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கையில பாக்குறீங்க. இயேசு பின்பற்றவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, மற்றவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி, இதையெல்லாம் அறிந்தும் நீ இன்னும் இயேசுவை தரிக்காதபடி, இயேசுவோடு கைப்பிடிக்காதபடி, இயேசுவோடு இணைக்கப்படாதபடி நீ இருப்பது சரியல்ல. இன்றைக்கு இந்த பிரசங்கம் முடிகிறதற்குள்ளே என் பிள்ளைகளே, தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:13, 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம், ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்படுதல். இந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்கிற வார்த்தை
கிறிஸ்துவின் சரீரம் என்கிற ஒரே சரீரம். அந்த சரீரத்துக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் ஒன்று, இயேசுவோடு கைப்பிடித்து உடம்படிக்க செய்திருக்கிறோம். இரண்டாவது, இயேசுடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, இயேசுடைய அடக்கத்திலும் உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான்காவது, இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம். ஐந்தாவது, சபையாகிய சரீரத்துக்குள் அல்லது கிறிஸ்துவின் சரீரமாகிய சரீரத்துக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அந்த ஒரே சரீரம், அந்த சரீரத்தில் நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்ப இணைக்கப்படுறோம்? ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அப்ப ஞானஸ்நானம் பெறாதவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இல்லை. நீங்கள் வேணா இந்த சபையுடைய ரெஜிஸ்டர்ல இருக்கலாம், விசுவாசி பிள்ளை என்கிற லிஸ்ட்ல இருக்கலாம். உங்களுக்கு சர்டிபிகேட் கேட்டா நாங்க தருவோம், ஏன்னா விசுவாசி பிள்ளை இல்லையா. ஆனா நீ என்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாயோ அன்றைக்குதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அங்கம். அல்லேலூயா, சரியா? அப்ப அதை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய அறிவு வந்தாச்சு. ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கும் ஆண்டவர் அந்த தகுதிகளை சொல்லியிருக்க, அதையும் நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அப்ப அந்த அறிவு வந்தவர்கள், அறிவு வந்த பிறகு நீ காலதாமதம் பண்ணவே கூடாது. அது வரைக்கும் பிள்ளை என்கிற நிலையில் நீ சபையில் இருக்கிறாய். கர்த்தருடைய சரீரமாகிய சபையும் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனா இப்போ உனக்கு சொந்த அறிவு வந்தாச்சு, இனி நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்புறம் நீ ஞானஸ்நானம் எடுக்காமலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள இருக்க முடியாது. உங்களுக்கு புரிஞ்சுதா? சின்ன பிள்ளைகள் கிறிஸ்து எல்லாரையும் அங்கீகரித்திருக்கிறார். அவர்கள் இன்னும் நன்மை தீமை அறியத்தக்க வயது வரல. அதனால ஆண்டவர் அவங்களை எல்லாரையும் இந்த சபையிலையும் வச்சிருக்கிறார், தன்னுடைய சரீரமாகிய சபையிலையும் வச்சிருக்கிறார். இயேசுவின் வருகையிலையும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா. அது வேற. ஆனா உனக்கு நன்மை தீமை அறியத்தக்க வயது வந்தாச்சு, அறிவு வந்தாச்சு, இனி நீ ஞானஸ்நானம் எடுக்காம காலத்தை தள்ளுகிறேன்னு சொன்ன, இப்போ நீ இந்த ஸ்டேஜில் கர்த்தருடைய சரீரமாகிய சபையில் நீ அங்கமா இல்லை என்ற அர்த்தம். நீ எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்த பிறகுதான் அந்த அங்கத்துவம். அதனால வெறும் இந்த சபையில் மட்டும் அங்கத்துவம் வச்சு அப்படியே வாழ்ந்துட்டு போகலான்னு நினைக்காதீங்க, பெரிய ஏமாற்றம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில என்ன செய்யணும்? சேர்க்கப்படணும். அதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. சோ இந்த காரியங்களை மனதில் கொண்டு இன்றைக்கு நல்ல தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெறுறதுக்கு என்ன செய்யணும்? தகுதிகள் ஒன்று, மார்க்கு 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். முதல் தகுதி விசுவாசம். தேவனை விசுவாசிக்கணும். தேவன் அனுப்பின அவர் குமாரனாகி இயேசுவை விசுவாசிக்கணும். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படி எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கும். அந்த இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அவர் சீக்கிரம் வருவார், அப்பொழுது என்னையும் தம்மோடு சேர்த்து கொள்வார். இதையெல்லாம் விசுவாசிக்க, விசுவாசித்து முக்கியமாக என் பாவங்களை இயேசு மன்னிக்கிறார், அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவர் தான் என் பாவங்களை சுமந்து தீர்த்தவர். இந்த விசுவாசம் அடிப்படை. ரெண்டாவது, அப்போஸ்தலர் 2:38 படிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது, மனம் திரும்பணும். விசுவாசித்தாச்சு, இனி ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்கள் எல்லாம் மன்னியும் ஐயா, என்னை ரத்தத்தால் கழுவி சுத்திகரியும் ஐயா என்று உண்மையான இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். இதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்நானம் எடுக்கணும், மனம் திரும்பினவன் ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த மனம் திரும்புதலோடு வரணும். மூன்றாவது, சீஷராகணும். மத்தேயு 18:19, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அவர்களுக்கு என்ன கொடுங்கள்? ஞானஸ்நானம். யாருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள்? சீஷரானவர்களுக்கு. அல்லேலூயா. சீஷர்னா யார்? இனி கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்று உறுதியான தீர்மானம் உள்ளவர்கள், அர்ப்பணம் உள்ளவர்கள்.
அப்படி இயேசுவை தான் பின்பற்றுவேன், இனி உலகத்தை பின்பற்றி போக மாட்டேன், இனி அந்த ஒரு நட்சத்திர நபரை பின்பற்றி நான் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆளு, என்னை கவர்ந்தவர், என்னை வாழ வைத்தவர், யாரா இருக்கட்டும், ஒரு மனுஷனையும் பின்பற்றி போக மாட்டேன், இயேசுவை பின்பற்றுவேன். அல்லேலூயா. இயேசுவை மட்டுமே பின்பற்றுவேன். அதான் சீசன், அதான் சீசன். அப்புறம் அப்போஸ்தலர் 2:40, 41, 42 எல்லாம் படிக்கும் பொழுது அழகா சொல்லியிருக்கு, அந்த உபதேசத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. உபதேசத்தை பெற்றுக்கொள்ளும் உபதேசம், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, பைபிள் நமக்கு சொல்லுகிற. இப்ப இயேசுவை பின்பற்றி வாழ்வேன்னு சொன்னா, இனி இயேசு கற்று தந்த பாதையில தான் வாழ்வேன், இயேசுடைய உபதேசத்துல வாழ்வேன், நான் கண்ட உபதேசத்துல வாழ மாட்டேன், கண்ட கொள்கையை பின்பற்றி போக மாட்டேன், கண்ட துருபதேசத்துக்கு பின்னால நான் போக மாட்டேன். இனி இயேசு தந்த இந்த ஆரோக்கியமான உபதேசம், பரிசுத்த உபதேசம், சத்திய உபதேசம் இதுதான் என்று சந்தோஷமா இதை ஏற்றுக்கொண்டு கடைசி வரை அந்த உபதேசத்துல நிப்பேன்னு சொல்லி வரணும். இந்த 4 காரியங்கள் நீங்க சரிபடுத்திக் கொள்ளுங்க. 1, விசுவாசம், மனந்திரும்புதல், சீஷராகுதல், உபதேசத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுதல். இந்த 4 ரெடியா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஞான ஸ்நானம் எடுக்க. நீங்கள் இந்த வகுப்பை குறித்து அனௌன்ஸ் பண்ணார்கள், அந்த வகுப்புல வாங்க, இந்த காரியங்கள்ல நாங்களும் உங்களை நடத்துகிறோம். நீ நான் மனம் திரும்பிட்டு வரேன்னு சொல்லி 2023 வரைக்கும் காத்திருக்காதீங்க. நாங்க சொல்லி தந்து என்ன செய்யறோம், அதிலே நடத்துகிறோம். கத்தருக்கு சோத்துறோம். என விசுவாசம் இருக்கா இல்லையான்னு தெர்மாமீட்டர் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, நாங்க பார்க்கலாம், நீங்க வாங்க, கத்தருக்கு சோத்துறோம். நாங்க பார்க்கறோம் சொல்லுதோட கர்த்தர் அதெல்லாம் பார்த்து கொள்ளுவார். சிலருக்கு இப்படி என்னத்தையா ஒண்ணு கிடைச்சா போதும், சாத்தான் அதை பெருசா காட்டிடுவான், அப்புறம் இதை வச்சே கொஞ்சம் மாசங்களா ஓட்டிக்கிட்டே இருப்பார்கள். இருந்தாலும் நான் மனம் திரும்பினான்னு தெரியலையே, எனக்கு இந்த விசுவாசம் இருக்கான்னு தெரியலையே, நான் சீசனா நிப்பனா, உபதேசம்னா என்னது, எல்லாம் உங்களுக்கு சபையில கரெக்டா கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அதனால நீங்க இந்த கிளாஸுக்கு வரும்பொழுது நாங்கள் உங்களுக்கு அதை போதிப்போம், அதிலே நடத்துவோம். அல்லேலூயா. அதனால உங்க பாகத்துல இதுக்கு ஒரு தடையும் இல்லை, நீங்க வந்தா போதும். அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் அந்த வகுப்புல வைத்து உங்களை அழகா என்ன செய்வார், நடத்துவார். வாருங்கள். ஏதாவது சொல்லி காலம், இந்த சாக்கு போக்கு சொல்லி காலத்தை என்ன செய்யாதீங்க, போக்காதீங்க. தனித்தனியா சொல்றேன், சகோதரங்களே, வாலிபர்களே, சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, யார் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்க, இன்னைக்கே தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு இந்த வாலிபர் கூட்டங்கள்லாம் உண்டுல்ல, தம்பிமாருக்கும் பிள்ளைகளுக்கு ஃப்ளையர்ஸ் இதெல்லாம் உண்டுல்ல? ஆமா. அதில் இந்த 15 பூர்த்தியான பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை நீங்கள் லீடர்ஸ் கேட்கணும், பேசணும், என்ன ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களா இல்லையா, என்ன விஷயம், ஏன் எடுக்கலை, இப்படி ஒரு இன்னைக்கு பேசுங்க. எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக கொஞ்சம் பேசி ரெடி பண்ணுங்க, பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள். அதே மாதிரி பெரியவர்கள் நீங்களும் ஊழியக்காரர்களை அணுகுங்கள், பேசுங்கள், காரியங்களை ஒழுங்கு செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஞானஸ்நானத்துக்குள் நடத்துவாராக. எல்லாரும் ஆண்டவர் இயேசு எப்படி யோர்தான் நதியிலே இறங்கி ஞானஸ்நானம் பெற்றாரோ அதே போல நாமும் இயேசுடைய இயேசுவோடு கைப்பிடிக்க இந்த ஞானஸ்நானத்துக்குள் வர தீர்மானிப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யோர்தான் நதி ஓரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே, யோர்தான் நதி ஓரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே, வைப்பாய் உன் காலடி தற்பரன் சொற்படி, வைப்பாய் உன் காலடி தற்பரன் சொற்படி, வானவர் இயேசுதம் வாக்கு மாறாரே, வானவர் இயேசுதம் வாக்கு மாறாரே, யோர்தான் நதி ஓரம் திகையாதே மனமே, உண்டு பொன்னணியில்
யோர் தாமதே ஓரத்திலையாலே மனமே யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே யோர் தாமதே ஓரத்திலையாலே மனமே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அன்பு சகோதரனே சகோதரியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஞானஸ்நானம் எடுப்பதற்காக நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள். கர்த்தரை நோக்கி வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஞானஸ்நான ஆராதனையிலே நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளப் போகிறேன், என்னை நடக்கும் ஐயா, என்னை நடக்கும் ஐயா, எந்த தடை வராதபடி என்னை நடக்கும் ஐயா. சொல்லுங்க, சோமனுக்கு ஞானஸ்நானம் பெறாத எந்த சகோதரனும் சகோதரியும் இந்த வேளையிலே அர்ப்பணித்து கர்த்தர் சமூகத்திலே இனி நான் கால தாமதம் பண்ண மாட்டேன், இன்றைக்கே நான் தீர்மானம் எடுத்து விடுகிறேன், என்னை நடத்தும் ஐயா, என்னை கரம் பிடித்து நடத்தும் ஐயா என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுவார். கூட்டம் முடிந்த பிறகு ஊழியக்காரர்களை சந்தித்து பேசுங்கள், அப்பொழுது தொடர்ந்து ஆலோசனை தந்தவர்களை நடத்துவோம். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பிமாரு, நல்ல தீர்மானம் எடு. உலகம் நம்ம ஏமாற்றிவிடும். கர்த்தரிடத்திலே உன்னை ஒப்பு கொடுத்தால் உன்னை மேன்மையான சாட்சியாக எழுப்புவார். உன் வாழ்க்கையை சந்தோஷத்தினாலே ஆண்டவர் நிரப்புவார். தைரியமா ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கும்படி நீ ஆயத்தப்படு. வயதானவர்கள் இருக்கிறீங்களா, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. எப்படி தண்ணியில இறங்குவேன் ஏறுவேன் பயப்படாதீங்க, அதுக்கெல்லாம் நாங்க உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? விசுவாசிகள், ஆமென். அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மற்றவர்கள் எல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓலா பக்கபா ரபாஷால பௌதரா தூனமால புக்கபரா ஓ ஷிகத்தன துரஹத்திர பௌஷபலி பக்கமன மஷால மௌரியா விவில விரு விரிவிக்கமன பௌதுல பக்கமன மஷால மௌரியா அந்தலா. க்ளோரி டு காட். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஓ க்ளோரி, க்ளோரி. சபல மதுரி விக்கபரா சிவல மதுர மதுரமல புக்கபல பஷந்தோட பௌதர மஷால மௌரியா. சத்திய ஆவியானவர், சகல சத்தியத்துகளும் எங்களை நடத்துகிற ஆவியானவர், ஒவ்வொரு உள்ளங்களில் கிரியை செய்தருளுவீராக. ஆமென். உம்மோடு கரம் பிடித்து உடன்படிக்கை செய்ய இயேசுவே ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக. க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல், ஞானஸ்நானம் பெறுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுதல், அடிப்படையிலும் முதலாவது கை கொள்ள வேண்டியதான சத்தியங்கள். யார் அபிஷேகம் பெறல இதுவரைக்கும்? நேற்றைய தினத்தில் அபிஷேகத்துக்குள்ள நடத்தினோம். சிலர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள். நீங்க ஏன் வரல நேற்றைக்கு ராத்திரி கூட்டத்துக்கு? உங்களுக்காக இவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம். நீங்க அந்நியரை போல விலகி போனீங்கன்னா என்னைக்கு நீங்க அபிஷேகம் பெற போறீங்க? அதனால இந்த வருகிற சனிக்கிழமையும் அபிஷேகத்துக்குள்ள நடத்துவோம். ராத்திரி கூட்டத்துல வாருங்கள், ஆயத்தத்தோடு, ஜெபத்தோடு, தாகத்தோடு வாருங்கள். ஞானஸ்நானத்தை குறித்து இன்றைக்கு தெளிவாய் கேட்டீர்கள். ஞானஸ்நானத்துக்கு இன்றைக்கே ஒப்பு கொடுங்கள். செய்ய வேண்டியதை தாமதம் இல்லாம செய்யுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமே. அல்லேலூயா. பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று பகல் வேளை கூடி வந்தோம். ஆவியானவர் எங்களை நிரப்பினீர், நடத்தினீர், இன்னும் நடத்துவே. காலமெல்லாம் நடத்துகிற ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்தும். விசேஷமாக ஆண்டவரே, ஞானஸ்நானத்தை குறித்து சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க உதவி செய்தீர். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இந்த சத்தியத்திலே மறுபடியும் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய், அங்குமிங்கும் சின்ன குறைகள் இருந்தால் அதை சரிப்படுத்தி எழும்பத்தக்கதாய் உதவி செய்யுங்கப்பா. அதே போல ஞானஸ்நானம் பெறாதவர்கள் இன்றைக்கே தீர்மானம் எடுத்து, இன்றைக்கே தீர்மானம் எடுத்து இந்த ஞானஸ்நானத்திற்கு தங்களை அர்ப்பணித்து இந்த வகுப்புகளில் கடந்து வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. நமது வல்லமை உள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படும் துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி.
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.